வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்றைக்கி விளக்கு கடையில் வாராகி அம்மன் ஸ்பெஷல் தான் நம்மளுடைய கடையே அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போது புதுசாக வாராகி அம்மனில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா வாராகி அம்மன் விளக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சலோகத்தில் வாராகி அம்மன் விளக்கு பஞ்சலோகத்தில் வாராகி அம்மன் விக்கிரகம் இதெல்லாமே புதுசாக நிறையவே வந்திருக்கு ஸோ அதை பற்றி ஒரு தனி பதிவே போடலாம் ஏன்னா நிறையா பேர் கேட்குறாங்க வாராகியம்மன் சிலைகள் கொஞ்சம் புதுசாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் தனியாக ஒரு வீடியோ போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால தான் இந்த பதிவே வாராகியம்மன் புது வரவில் இந்த வராகியம்மன் நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க திரிசக்தி வராகியம்மன் தாமர பீடத்தில் பத்மாசனம் போட்டு உட்காந்துருப்பாங்க அம்பாள் இது வந்து கிட்டத்தட்ட ஆறரை இன்ச்சு உயரம் உள்ள ஒரு விக்கிரகம் இதே மாதிரி சின்னது வருமா அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க சின்ன விக்கிரகம் இதை மாதிரி வருமான்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்காகவே இப்போ பிரத்யேகமாக செஞ்சுருக்குறோம் நாலரை இன்ச்சில் திருவாச்சி அப்படியே அதோடையே ஜாயிண்ட் ஆகிருக்கிற மாதிரி இந்த விக்கிரகம் வந்து வந்திருக்குது இந்த தி வாரியம்மன் வந்து தாமரை பீடத்தில் பத்மாசனத்தில் உட்காந்துருப்பாங்க ஒரு கையில் சங்கு ஒரு கையில் த்ரிசூலம் ஒரு கையில் ஜப மாலை ஓலைச்சுவடியோட அம்பாள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த திருவாச்சியில் பார்த்திங்கன்னா மேலே வந்து உலக்கையும் கலப்பையும் இருக்கும் அழகாக வந்து இதை பிரத்யேகமாக டிசைன் பண்ணியிருக்கிறோம் இது வேறு எங்கேயுமே கிடைக்காது விளக்கு கடையில் மட்டும்தான் வந்து கிடைக்கும் ஏன்னா இது நமக்காகவே கோவிலிருந்து சொன்னதுனால பிரத்யேகமாக இதை வந்து டிசைன் பண்ணி செஞ்சுருக்குறோம் இந்த தந்தமுமே அந்த அம்பாலோட அந்த பல்லுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக எடுப்பாக இருக்கும் இதில் வந்து நல்லா தனியாகவே இருக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க அதுதான் இதோட ஸ்பெஷல் அந்த மாதிரி இந்த திரிசக்தி வராகி அம்மன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விளக்கு வடிவிலையும் இப்போ கொண்டு வந்துட்டோம் விளக்கு வடிவிலையும் கேட்டதுனால விளக்குலேயும் சின்ன வராகி அம்மன் விளக்குலேயும் இந்த சின்ன திருவாச்சி வச்சு இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மனை விளக்காகவும் கொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி பெரிய திரிசக்தி அம்மனையும் விளக்கு வடிவில் கொண்டு ஏன்னா பெருசாக வேணுங்கிறவங்க வந்து பெருசாக வாங்கிக்கிறாங்க சின்ன விளக்காக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க சின்னதாகவே வாங்கிக்கிறாங்க அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கும் அந்த வீட்டு பூஜை அறைக்கும் ஏற்ற மாதிரியும் இதை வந்து வாங்கிக்கிறாங்க இதில் அது மாதிரி இந்த வராகி ஆன்டிக் ஃபினிஷில் வந்திருக்கு வராகியம்மன் விளக்கு இதுவுமே விளக்கு கிடைக்கி புதுசாக வந்திருக்கக்கூடிய அம்மன் விளக்கு அது மாதிரி திரிசக்தி வராகியே முன்னாடி சிங்கம் வச்சும் செஞ்சுருக்குறோம் த்ரிசக்தி வராகி அழகாக சிங்கம் வச்சு செஞ்சுருக்குறோம் இ இது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக அழகாகவும் இருக்குது இந்த விளக்கு அதே மாதிரி பஞ்சலோகத்தில் வாராகி அம்மன் விளக்கு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வாராகியம்மன் விளக்கு சிங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய விளக்கு சிங்கத்தில் வரக்கூடிய விளக்கு நல்ல வெயிட்டு இதை நம்ம தனித்தனியாகவும் பிரிச்சுக்கலாம் அழகாக நம்ம நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி அபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அம்பாவில் தனியாக எடுத்து பீடத்தில் வேறு பீடத்தில் கூட அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு வந்து கூட இந்த விளக்கு மேலே நாம் உட்காத்தி வச்சிட முடியும் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிங்கமுமே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி இதை எடுத்து வைக்கவும் முடியும் இதை எடுக்க முடியும் ரெண்டு பக்கமும் ரொம்ப தயார் நிலையில் இருக்கக்கூடிய சிங்கம் மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது குதிரை இந்த வராகி விளக்குமே பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது நம்ம இப்போ பார்த்த மாதிரி இதையுமே எல்லாத்தையுமே தனித்தனியாக கலட்டிக்க முடியும் குதிரை பாஞ்சு ஓடிட்டுருக்குற மாதிரி ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்குற மாதிரியான ஒரு அமைப்போடு இந்த விளக்கு இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சு உயரத்தில் அம்மன் ரொம்பவே அழகாக ஏழு இன்ச்சு உயரத்தில் பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட அம்மன் கடைக்கு வரக்கூடிய நிறைய பேர் விரும்பி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாடலை வந்து சொல்லலாம் நான் அந்த கோரிப்பற்கள் எல்லாமே நல்லா எடுப்பாக வெளியில் தெரிகிற மாதிரியும் இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா எட்டு கை சங்கு சக்கரம் உலக்கை கலப்பை அங்குசம் பாசங்குசம் அபேகஸ்தம் வரஸ்தத்து வரதாஸ்தத்தத்தோடு அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விளக்கு பத்து இன்ச்சு உயரத்தில் இந்த வாராகியம்மன் பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு உயரத்தில் திருவாச்சியோடு இருக்கிறாங்க பாதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தாமரை பீடத்தில் அந்த பாதம் வந்து பாதம் மட்டும் தாமரை பீடத்தில் உட்கார வச்சுருக்கு அந்த புடவை மடிப்பில் இருந்து எல்லாமே ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க அது மாதிரி இப்போ வாராகி வாராகியம்மன் ஒரு அடியில் வந்திருக்கு ஒரு அடியில் வாராகியம்மன் இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சோம் இருந்தாலும் இன்றைக்கி வாராகியம்மன் ஸ்பெஷலாகவே இப்போ காமிக்கிறதுனால இந்த இதை காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் இதே அம்மன் அழகா நம்மளுக்கு பத்து இன்ச்சு உயரத்தில் திருவாச்சி இல்லாமலும் இருக்காங்க பித்தளையிலேயே நம்மக்கிட்ட எப்போவுமே வாராகி அம்மன் விளக்கு வாங்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாக்கெட்டில் பஞ்சமி சந்தனம் கொடுக்குறோம் இது அம்பாளுக்கோட அம்பாளுக்கு வாராகி அம்மனுக்கு உகந்த அத்தனையுமே சேர்த்து செய்யப்பட்டது இந்த வாராகி விளக்கு முத முதல்ல செய்ய சொன்ன தேவி மேடம் தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இந்த பஞ்சமி சந்தனம் வாராகி அம்மன் வாங்குகிற எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அது மாதிரி எனக்கு நான் எனக்கு எப்பவும் வச்சுக்கிற மாதிரி வேணுன்றவங்க தனியாகவும் வந்து இந்த வாராகி அம்மன் பஞ்சமி சந்தனத்தை வாங்கிக்கிறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வாங்குகிற எல்லாருக்குமே வந்து வளம் தரும் வாராகி வழிபாடு அப்படின் சொல்லி ஒரு கார்டு ஒன்றும் கொடுக்குறோம் அதில் அம்பாலோட மந்திரம் அது மாதிரி அம்பாளுக்கு என்ன பூவெல்லாம் படைக்கலாம் என்ன நாட்களில் நம்ம வந்து பூஜை பண்ணலாம் என்னெல்லாம் பிரசாதமாக படைக்கலாம் அது மாதிரி அம்பாள் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த கார்டில் வந்து கொடுத்துருக்குறோம் இது எல்லாமே நீங்கள் வாராகியம்மன் விளக்காக இருந்தாலும் சரி விக்கிரகமாக இருந்தாலும் சரி வாங்குகிற எல்லாருக்குமே வந்து இதுவும் இந்த பஞ்சமி சந்தனமும் நம்ம வந்து எப்போதுமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்குறோம் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த வாராகி அம்மன் விளக்கு விக்கிரகம் இதெல்லாமே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் வாராகி அம்மன் தனியாகவே ஒரு கேட்டகரியே இருக்குது அதில் வாராகி அம்மன் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கும் விளக்கு விக்கிரகம் எல்லாமே வந்து உங்களுக்கு அதிலேயே கிடைக்கும் நீங்கள் கடைக்கு நேரில் வந்தும் தாராளமாக வாங்கிக்கலாம் நம்மளுடைய விளக்கு கடை போரூரில் ஆக்ஸிஸ் பேங்க் பக்கத்தில் இருக்குது போரூர் நீங்கள் ரவுண்டானா அது பக்கத்தில் இருந்து வர்றீங்கன்னா டூவார்ட்ஸ் கிண்டி போகிற ரோடில் அந்த போரூர் பிரிட்ஜு தாண்டுன உடனே ஒரு சின்ன சிக்னல் ஒன்று வரும் அதில் நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மூணாவது பில்டிங்கே நம்மளோட கடை ஆர்காட் ரோடு வழியாக வர்றீங்க அப்படின்னா போரூர் கோ அதுக்கு நேர் எதிர் ரோடில் அந்த தெருவில் தான் நம்மளுடைய கடை இருக்குது ஸோ நீங்கள் நேரில் வந்தும் விசிட் பண்ணி நம்மளுடைய கடையில் பார்த்து எடுத்துக்கலாம் அல்லது எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் கொள்ளலாம் மேலும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருட்களோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்